வேறு பள்ளிக்கு ஆசிரியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணதால் மாணவிகள் ஆசிரியர்கிட்ட போக வேண்டாம்னு சொல்லி கட்டி தழுவி அழுதுருக்காங்க. இந்த சம்பவம் நாகை மாவட்டத்தை நிகழ வச்சிருக்கு. போன மாதம் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் பகவான் என்ற ஆசிரியரை மாணவர்கள் வேறு பள்ளிக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி கதறி அழுதாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே நிகழ வச்சுது. அதே மாதிரி நாகைக்கு பக்கத்தில் இருக்க அரசு பள்ளியில் ஆசிரியர் ஒருவரை பணியிட மாற்றிருக்காங்க. இதனால் மாணவ மாணவிகள் ஆசிரியரோட பணிமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்கள கட்டி தழுவி கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காங்க. இந்த சம்பவம் காண்போரை நிகழ வச்சிருக்கு. நாகை மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூரில் 1939 முதல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொடங்கினாங்க. இந்த அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட 4 ஆசிரியர்கள் பணியாற்றிட்டு வராங்க. இந்த பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் 2 வகுப்பு ஆசிரியர் இசபெல்லா ஜூலியா வேறு பள்ளிக்கு பணியிட மாற்றியிருக்காங்க. இதனால் மாணவர் மாணவி பெற்றோர்கள் உட்பட 100 மேற்பட்டோர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளியில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போராடினாங்க. இதனால் பெற்றோர் ஆசிரியர் இசபெல்லா ஜூலியா மீண்டும் அதே பள்ளிக்கு பணியிட மாற்ற அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்காங்க. இதனால் ஆசிரியர் இசபெல்லா ஜூலியா மாணவ மாணவிகள் வேறு பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டி தழுவி அழுதிருக்காங்க. இந்த சம்பவம் காண்போரை நெகிழ வச்சிருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்த பலரும் ஆசிரியர் பழைய பள்ளிக்கு பணியிட மாற்ற அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்காங்க. இந்த ஆசிரியர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் இவங்களுக்கு பணியிட மாற்றம் செய்வாங்களா மாட்டாங்களா? இதை பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.